ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஷ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னடே எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா ஸ்கூலில் வந்துட்டு ஆன்வல் டே நடந்துச்சு. ஸோ அந்த விலாகை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்து ஒரு 3:00 வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோம். நானும் பாப்பாவும் பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே வந்திருந்தாங்க. மேக்கப் எல்லாம் போட்டு டான்ஸுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. பாப்பா வந்துட்டு ஸ்கூலில் டான்ஸுக்கு தான் வந்துட்டு காம்படிஷனில் சேர்ந்துருந்தா. எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டு சூப்பராக கிளப்பி விட்டு ரெடி பண்ணிட்டோம். நானும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளப்பி விட்டேன் எல்லா பிள்ளைகளையும். க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் ட்ரெஸ்ஸில். அவங்களுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. பாப்பாவும் இன்னொரு பொண்ணு வந்து சென்டாக ஆடுறனால அவங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூவில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. பிரதீக்ஷா, ஸ்கூல் ஆனுவல் டேவா, டான்ஸ் ஆட போறியா? என்ன பாட்டுக்கு? ஸ்மைல், என்ன பாட்டு? ஸ்மைல் சொல்ல. சரி ஓகே போ. இரு இரு, அம்மா வரே. பாப்பா ஃபஸ்ட் ஸ்கூல் கேம்பஸ் எல்லாமே வந்துட்டு போட்டிருக்காங்க. காலமாய் நடப்பது ஆண்டு விழா. வருக வருக என அழைப்பது எங்கள் அன்பு விழா. ஆண்டு விழா என்றால் மகிழ்ச்சி. இந்த விழாவை பெற்றோருடன் சேர்ந்து பார்ப்பது பெரும் மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஸ்கூலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்ஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒன்ஸ் எல்லாரையும் நிப்பாட்டி வந்துட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டு ஆடுறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயந்தான். ஒரே ஈவனாக வந்துட்டு எல்லாருமே சூப்பராக ஆனாங்க. டீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. டான்ஸ் பார்க்கவே வந்துட்டு பக்கா நீட்டாக இருந்துச்சு. நான் உட்காந்து நல்லா ரசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஆடிச்சு. நான் உட்காந்து சிரிச்சிட்டே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
பாப்பா அவங்க டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டான்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்துட்டு நைட்டு டைமில் வந்துட்டு வச்சுருந்தாங்க ஃபங்க்ஷனு. பார்க்க வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த டான்ஸ் மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இருந்து வந்த சாங்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணீரை பற்றி தேவையான ஸ்கிரிப்டை வந்துட்டு நல்லாவே வந்துட்டு எடுத்து சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு அடுத்து வருது, நீங்கள் வந்துட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. நல்லா வந்துட்டு ரைட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. நெருப்பு ஆகாயம் ஆகியவை மகிழ்ச்சியாக ஆடி திரியும் நேரத்தில் இவற்றால் மனிதனுக்கு தீமை ஏற்படுகிறது என்று கூறி ஒருவர் பொது நல வழக்கு தொடர்ந்துள்ளார். தற்பொழுது விசாரணைக்கு வந்துள்ளது. நீர் நிலம் காற்று ஆகாயமாக நம் மாணவர்கள் நடித்துள்ள இந்நாடகத்தை காண்போம். அவ்வழக்கின் நீதிபதியாக ரிட்டோன் ஞான கிறிஸ்டோபர். இயற்கையின் சார்பாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்துட்டு டுவெல்த்து வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. நிறைய அவார்ட்ஸு நான் வந்துட்டு அதை கேப்சர் பண்ண மறந்துட்டேன். அப்போ தான் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. நான் அங்கே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாமே வந்துட்டு மறுபடியும் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சூப்பராக வந்துட்டு இந்த டே வந்துட்டு எங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சிச்சு. அப்படியே நைட்டு போயிட்டு வீட்டில் எதுவுமே பண்ணலை. கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த டே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்கள் வந்துட்டாங்க. வீட்டில் இருக்கு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். வாங்க வாங்க வாங்க. என்ன சேரோட வந்திருக்கீங்க? இருல உட்காந்துறதுல பாண்டி சொல்லுங்க. கால் இல்ல கிளம்பிட்டோம். வீட்டில் உனக்காண்டி எடுத்துட்டு வந்து உட்காரு உட்காரு வீடியோ எடுப்போம். செல்வ மகள் அழுகை போல் ஒரு சில்லின்ற சங்கீதம் கேட்டதில்லை. இல்ல இல்ல இது பார்த்தீங்கன்னா மறுநாள் எடுத்த வீடியோ தான். மறுநாள் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தங்கச்சி வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது என்ன ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு தான் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாமே வந்திருக்காங்க. ரொம்ப வந்துட்டு எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்காக தான் வந்துட்டு நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பாருங்கள் வாய்ஸ் கொடுக்குறப்போவே எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. ஃபஸ்ட்டு இன்விடேஷனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் இன்விடேஷன் வச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வரனால காளான் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். இன்விடேஷன் வைக்க வரனால நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை. அப்பா அம்மா வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ காளான் பிரியாணி பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் 65 பண்ணிவிட்டு தயிர் பச்சடி மட்டும் சிம்பிளாக வச்சுட்டோம். எல்லாருமா உட்காந்து சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாமே வந்துட்டு அப்பா அம்மா நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. ஈவினிங் வந்துட்டு எல்லாருமா சேர்ந்துட்டு மதுரைக்கு தான் போகிறோம். அடுத்த 4 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்காக வந்துட்டு கிளம்பிட்டேன். என்ன ஏதுன்றதை அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைச்சல் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டயனஸாக தான் இருக்கும். எல்லாத்தையும் வந்துட்டு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு வீட்டில் சிம்பிளாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் எந்த ஒரு இடத்துக்குமே கிளம்புவேன். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வரப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் நம்மளுக்குன்னு கம்மியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து நம்மளுக்கு சமைக்கிற மாதிரி எல்லா பொருளுமே இருக்கும். அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டு நான் எப்பயுமே போக மாட்டேன். கிளம்பிட்டோம் ஜங்ஷனுக்கு.
இங்க பாருங்க ட்ரெயின் போட்டிருக்கோம். இங்க வச்சிருக்கோம் திங்ஸ் ஃபுல்லா உள்ள வச்சாச்சு. பேபிமா இங்க உட்காந்தாச்சு. எப்படி இருந்துச்சு ட்ரிப் இன்னைக்கு சொல்லுமா? உனக்கு மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான், இனிமேல் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாது, ரொம்ப டயர்டாயிட்டேன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பிரதீஷ் கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கொண்டு போய் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோஸ் போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.